தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் அடைக்கல கொடுக்குற மாதிரி ஒரு நண்பன் இருப்பான். நண்பன் தான் இவன். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்ட மாதிரியே வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு. வந்துட்டு இன்றைக்கி முதல் முறையாக ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் எந்த பிளேஸ் நம்ம வந்து இன்றைக்கி விளாக் எடுக்க போகிறோம்னா ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால். நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கரெக்டாக நம்ம அந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். எனக்கு இந்த ஊரில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே என்னென்னா, இப்போ கரெக்டாக டைம் வந்து 11:00 நினைக்கிறேன் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது. ஆனால் இன்னும் வந்து கிளைமேட் வந்து நம்ம ஊர் மதுரையில் வந்து 7 மணியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து கிளைமேட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நைட்டு ஃபுல்லாக பயங்கர மழை வேறு. இன்றைக்கி எப்படின்னா மழை தூறிக்கிட்டே இருக்குது, அதே ஒரு கிளைமேட்லேயே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்சிருக்குது. கொஞ்சம் சவுண்ட் கேட்கும், ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால்குள்ளே போயிட்டு அங்கே வந்து நம்ம மிச்ச வீடியோஸ்லாம் எடுத்துடலாம். எப்பா எத்தா தண்டி இடையே மாப்பிள, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாச்சும் பார்த்துருக்க? மாப்பிள, நம்ம இங்கே தானே இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம்ல, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். வா, இது என்ன இது என்ன ட்ரெய்லரு, உள்ளே வாப்பா, மெயின் பிக்சரே உள்ளதாக இருக்கு. ஓ சரி சரி, 1000 தான் இருந்தாலும் எங்கள் விஷால்தி மால் மணி வராது. என்னது என்னது, சேர்றா சேர்றா உர்றா. விஷால்தி மால் வந்து எப்படி இருக்குன்னா லைட்டாக கொஞ்சம் செங்குத்தாக ஒரு 4 பில்டிங்கோட இருக்கும். பட்டு இது என்ன, கொஞ்சம் விஷால்தி மாலை படுக்க போட்ட மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்குது. மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தானே, ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆ, ஒரே மாதிரி தான். பட் ஆனால் அதை விட இது ரொம்ப பெருசு. இதில் வந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான கடைகள்லாம் உள்ளே இருக்கு மாப்பிள. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். வா, நடந்து நடந்து காலே வலிக்கும் பாரு நீங்கள் உள்ளக்கு. உனக்கு சரி சரி, டிஃபன் ஏதாச்சும் இருந்தால் வாங்கி தந்தேன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்துகிட்டே பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக, உனக்கு இல்லாததா? ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து என்டர் ஆகிட்டோம். இதிலிருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்னும் உள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு தெரில. எல்லாத்தையும் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் வந்து கேப்சர் பண்ணி மேலே பாரு. என்னடா அது, அது மேலே வந்து எப்படி சொல்கிறது, ரூஃப் மாதிரி போடாமல் மேலே வந்து ஒரு சன்கிளாஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து இந்த மழை பெய்யறப்பெல்லாம் பார்த்துட்டா சூப்பராக இருக்கும்டா உள்ள. ஆஹா, அதாவது விஷால்தி மாலையில் இந்த ஒரு விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இதுக்கு நான் ஒரு 2.5 ரேட்டிங் கொடுப்பேன். ஓ, 2.5 தான் கொடுப்பீங்க? இப்போ தானே உள்ளே வந்திருக்கீங்க, போய் உள்ளே போய் பாருங்கள், அப்புறம் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு அப்புறம் சொல்லுங்கள். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம மாஸ்க் போட்டு தான் இருக்க போகிறோம். ஏன்னா வந்து கொரோனா வந்து வேறு லெவலாக வந்து கோயம்புத்தூரில் பரவிட்டு இருக்குது. உங்களோட சேஃப்டிக்காகவும் போட்டுக்கோங்க, அண்ட் மற்றவங்களோட சேஃப்டிக்காகவும் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு அந்த என்னடா 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கணும் அப்படின்னு நிறைய சோசியல் டிஸ்டன்சிங் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கடைபிடிங்க. நம்ம தேர்ட் வேவ் வந்து வராத மாதிரி நம்ம பார்த்துக்கறணும், அது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது மாலு, ஓரளவு ஓகே. இன்னும் என்ன நல்லா இருக்குது உள்ள? உள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இன்னும் வந்து 2 ஃப்ளோர் இருக்குது மேலே. மேலே பார்த்துட்டிங்கன்னா ஃபன் கேம்ஸ் இருக்குது, அதே மாதிரி மேலே வந்து பப்பு கிளப்பு எல்லாமே மேலே இருக்குப்பா. ஆல் இன் ஆல் அப்போ இன்னைக்கு நம்ம கேம்ஸ் விளாட போகிறோம், விளையாண்டுருவோம். இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு பிள்ளையாரு. ஆ, விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரியான என்னென்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் அதுக்கு இந்த சென்டரில் மால் ஆஃப் த சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சிலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் மாதிரி வச்சுருவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க எதுக்குடா இங்கேயே பார்க்குறாங்க? தெரியலையடா, என்னடா அவனுங்க என்னமோ பண்ணுறானுங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, மற்றபடி கேர்ள்ஸ்லாம் நல்லா இருக்காங்க. ஆஹா, அது உங்கள் ஊரில் அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆ, கரெக்டு தானே? ஆமாம் 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 ஆமாம். சரி, கிட்டத்தட்ட இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்துட்டு நீ? நான் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ சொன்னது உண்மைதான் போல, நடக்க வச்சே சாவடிக்கிறீங்களேடா. ஆமாம், ஏன்னு பார்த்துட்டா இது வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாள் ப்ரோசன் மால் போகலாம். அதுவும் வந்து இந்த எப்படி ஃப்ளோர் ஃப்ளோராக இருக்கு இல்லையா, அது வந்து நீட்டமாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அது கண்டிப்பாக அதையும் போய் நம்ம ஒரு நாள் கவர் பண்ணலாம். போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, மேலே மேலே பாருன், அது லைட்டிங்டா, வேற லெவல் இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. நம்ம இங்க இருந்து பாக்குறதோட நம்ம 4th ஃப்ளோர்ல இருந்து அத பக்கத்துல பார்த்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நம்ம மேல போவோம், மேல போய் அதே எடுத்து மேல போய் காமிப்போம். அதே மாதிரி மேல இருந்து கீழே பார்த்தாலும் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ஓ சூப்பர் 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 சூப்பர். ஓகே, ஆனா இப்போ ஒரு 1 கிலோமீட்டர் ஆயிருச்சு, இன்னும் எண்டு எங்க இருக்குது மாலுக்கு? எண்டு மாலுக்கு வந்து எண்டே கிடையாது, போயிட்டே இருக்கும். இப்போ ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் வந்து எவ்வளோ இடங்கள் நம்மளால் காட்ட முடியுமோ அவ்வளோ இடங்கள் வந்து இன்றைக்கி காமிச்சிடலாம். அப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே ஆஃப்டர்நூன் மேலே வந்து ஏதாச்சும் மூவி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், ஏதாச்சும் மூவி அவைலபிளாக இருந்துச்சுன்னா மூவி போகலாம். அண்டு வேறு என்னென்னா, நல்லா சாப்பிட்றோம் மதியானம், அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஃபுல் பிளானு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். எப்படியும் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் சீரீஸ்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்து போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீ
இங்கே இருக்கிற ஏகப்பட்ட துணி கடையில் ஒரு கடையை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். இங்கே எப்படி எப்படிலாம் இருக்குது ட்ரெஸ்ஸு, எந்தெந்த ரேட்டில் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரி பார்ப்போம். போறா இங்க இருக்கிறதுலயே கம்மியான ரேட்னா இதுதான். ஏய், நீ என் வீடியோ பாத்திருக்கியா இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு தான் போயிருக்கேன். அந்த கடையில மினிமமே 29 ரூபாய் ஆரம்பிச்சு மேக்சிமம் நிறைய இது இங்க. ஓ மை காட், கோயம்புத்தூர்ல கொஞ்சம் சர்வே பண்ணணும்னா பெத்த கையா இருந்தா மட்டும் தான் முடியும் போல. இல்லப்பா, நீ புரூக்ஃபீல்ட்ஸ்ல வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது. புரூக்ஃபீல்ட்ஸ்ல சர்வே பண்ணா பெத்த கையா தான் இருக்கணும். இங்க பாரு, டிஷர்ட் நல்லா இருக்கு, ஆனா விலை நல்லா இல்லையே. நானும் சரி, ஏதாச்சும் ஒன்றாச்சும் ஒரு 250 ரூபா 350 ரூபா அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்கும்னு பார்த்தா எதுவும் அப்படி எதுவும் கிடைக்கல நம்ம நேரத்துக்கு. இப்போ நம்ம மேலே வந்து அந்த ஃப்ரோசோன் சொல்லி ஒன்று, அது என்னது, அந்த ஃப்ரோசோன் ஃபேண்டஸியா? இல்லடா, ஓப்பனில் தான்டா இருக்கு. ஓப்பனில் தான் இருக்கா? என்ன விட அப்டேட் என்ன இருக்கேன். எப்படியோ அடிச்சு பிடிச்சி படியிலாம் ஏறி மேலே வந்துட்டோம். இப்போ மேலேருந்து கீழே பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதோட இந்த மேலே பாரு, உலக உருண்டை மாதிரி ஒன்று இருக்கு பாரு. அது உலக உருண்டையோட மாடல் டிசைனுங்க. ஓ, அது செமி சர்க்கிளில் மேலே ஒட்டி வச்சுருக்காங்க. சரி, இப்போது இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நீ வாங்கி தரேன்னு சொன்ன மாதிரி சோறு வாங்கி கொடுத்துரு மரியாதையா? கண்டிப்பாக, உங்களுக்கு இல்லாததா, எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, வாங்கி தராமையா? கண்டிப்பாக வாங்கிடுவோம், சாப்பிட்ருவோம். எனக்கு ஒரே சையாக இருக்குதா? ஏன்டா, எல்லோரும் பார்க்குறாங்களா? இங்கே எப்படின்னா ஆன்லைனில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் இங்கே வாங்கினோம். இங்கே எப்படின்னா இது ஒரு 400 and something வந்து ரேட்டு வந்துச்சு, அண்டு ப்ளஸ் 1 ரூபி நம்ம போட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ இல்லை, 1 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. பட் அந்த ஐஸ்கிரீம் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன வாங்கினோன்னா வெஜ் பர்கர் வாங்கினோம். அப்புறம் இது எல்லாமே காம்போவாக என்னமோ கொடுத்தாங்க. டே, ஸ்ட்ராவும் இருக்குடா தம்பி. நீங்கள் அதை எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் வந்து ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்குமோ அப்படின்னு தான் சொல்லி நான் காத்துட்ருந்தேன். அது வந்து அவங்க வந்து அந்த பாக்ஸ்லேயே வந்து ஹோல்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நடுவில் குத்துனா மட்டும் போதும். நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா? சரி, நம்மளுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் சிக்குமே அப்படின்னு சொல்லி காத்துட்ருந்தேன். அடா பாவிகளா, முதலே சொல்லியிருந்தேன், அதை நான் ஓப்பன் பண்ணியிருக்காமல் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்ட்ராவை எடுத்து அதில் சொருகி குடிச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேனே. சரி விடு, வந்ததுக்கு ஃபிங்கர் சிப்ஸு அப்புறம் இதனது வெஜ் பர்கர் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்னோ ஃபேண்டசி. இந்த ஸ்னோ ஃபேண்டசின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது இங்கே மாலில். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, அது போகிறதெல்லாம் ஓகே, ஃபஸ்ட்டு ரேட் எவ்வளோன்னு கேட்டு வாப்போ. மாப்பிள்ள ரொம்ப எல்லாம் இல்லைடா, வெறும் 480 ரூபா தான். டே, அது கிட்ஸுக்கு தானேடா அங்கே போட்டிருக்காங்க அப்படி. டே, நம்மளும் கிட்ஸாண்டா, கல்யாணமான ஆன்டிஸ் அங்கிள்ஸ் மட்டும்தான் வந்து இவங்களுக்கு அடல்ஸாம், மற்றவங்கலாம் கிட்ஸான். ஐய, என்னடா இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க, கண்டிப்பாக போய் ஆகணுமா? இல்லை போகிறோன்னா போகலாம், ஏன்னா அன்லிமிட்டெட் சொல்கிறாங்கடா. அன்லிமிட்டெட் டைமிங் உள்ளே வந்து எவ்வளோ நேரம் நம்ம இருந்துக்கலாமா? ஏன்டா அன்லிமிட்டெடுன்னு சொல்லி ஹோட்டலில் போட்டிருந்தாங்கன்னா சோறாச்சும் நிறையா சாப்பிட்ருக்கலாம். இங்கே வந்து நம்ம என்ன உறஞ்சாடா சாகிறது அன்லிமிட்டெட் டைமுக்கு? நம்ம என்ன 1 hour மேக்ஸிமம் இருப்போம், அதுக்கு மேலே எப்படி இருக்குது? சரி, இந்த வீடியோவில் பார்த்து நம்ம உள்ளே இருக்கிற மாதிரி நினச்சிப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இது நல்லா இருக்கேப்பா. வேறு என்ன, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உன் கடடா. ஏன் கடையிலடா உன் கடை? ஏன் கடையில உன் கடை? சரி, ரெண்டு பேத்து கடையில் யாரோ கடை விடு. ஒரு கடை, பட்டு அங்கேயும் போகக்கூடாதுரா, போகக்கூடாதுரா. நம்ம சப்ஸ்கிரைபரை கெடுக்கக்கூடாது. பார்த்தியா, நம்ம கீழேருந்து நான் சொன்னேன்ல, இந்த மேலே அந்த லைட்டிங் சூப்பராக இருக்கு பாரு, மேலே வந்து பார்த்த உடனே. ஆமாம். ஸோ இந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே பாரு, நம்ம இடம் இதுதான். அந்த இது உன் கடை இல்லை, என் கடையில், இதுதான் நம்ம கடை. ஆமாவா? இதுக்குள்ளே போகிறோம், இன்னைக்கு ஃபன் பண்ணுறோம். பட் ஆனால் இதுக்கு செலவு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செலவு பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு டிக்கெட் வாங்கி, நம்ம பேசிக்காகவே நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயருன்றதுனால பொழிச்சுன்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நீ வேணா பாரு, போட்டுருவேன், எல்லாத்தையும் போட்டுருவேன். பாலத்தானே சொன்னேன், அதைத்தாண்டா சொல்கிறேன், ஏன்டா? ஓகே, இங்கே பாரு, விடாமல் எப்படி விடாமயிருச்சு விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற வெற்றி. என்ன தான் டச் இல்லைனாலும் நம்ம பிறந்ததுலேருந்தே ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். நம்ம இப்படி என்பிஎல் எல்லாம் லைட்டாக நாங்கள் வாசிக்க ஆரம்பித்தா ஒரே கூத்தாக இருக்கும். ஆனால் உள்ள சூப்பராக இருக்கடா, செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. பட்டு 1000 ரூபா பே பண்ணிவிட்டு வீடியோ எடுக்காமல் போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ அதனால் ஒழிச்சு வச்சு எடுத்தாச்சு. எப்படி ஷூட்டிங் கேமில் வேறு லெவலில் விளையாடுறோமா நாங்கள்?
வெயிட்டு வெயிட்டு தான். இருந்தாலும் நான் ஒரு பேசிக்காகவே ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ன்றதுனால எல்லாத்துக்கும் ஹெட் ஷாட்டாக கொடுப்பேன். ஸோ அதனால் எதுக்கு நீ விளாண்டு கற்றுக்கோன்றதுனால உனக்கு கொடுத்தாச்சு. ஓஹோ, நெக்ஸ்ட்டு இங்கே போடுறா, இது பார்த்துருக்கியா? ஆ, பவர் பவர் செக் பண்ணுறது தானே. யா யா யா, அவ்வளோதான், சுத்து போர் அடிச்சிருச்சு. என்னடா பண்ணுற? ஜேம்ஸ் பண்ணுறா நாங்களா? ஜேம்ஸ் பான் ரைட்ராடி. ஓகே, இப்போ வந்து நீ என்னுடைய சக்தியை பார்க்க போகிற. சக்திமான், என்னுள் இருக்கும் சக்தியே. என்னமோ ஏறுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அர்னால்டு வந்து எனக்கு கீழே ஆகும். ஓஹோ, அதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுல அங்க நோட் பண்ணியிருக்காங்கடா, அர்னால்டு வந்து இந்த செக்மெண்ட்டு, நீ அதை தாண்டிட்டீங்க ஸோ அப்படின்ட்டு. இது வந்து ரைடர் கேம். இந்த பேசிக்கலி ஒரு ரைடர்னு எங்களுக்கு தெரியும். ஆமாம், கை கால்லாம் உடச்சி நிறையா சம்பவம்லாம் நிறையா நடந்துருக்குது. ஸோ எப்படி பார்த்தியா? வேற லெவல் ஓட்டடா. இல்லை இங்கேனாச்சும் நீ வந்து ஏதோ அடிபடாமல் ஓட்டுவேன்னு பார்த்தா இங்கேயும் போய் இடிச்சுட்டு அங்கே இங்கேயும் இடிச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்க. அது வந்து இடிக்காமல் போனால் ஜாலியாகவே இருக்காதுடா. நீங்கள் பாருன், ஸ்ட்ரைட்டாக போர் அடிச்சிடும். அதாவது இந்த மாதிரி, ஆனால் நான் எங்கிட்டு வளைச்சாலும் அவனும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். நான் கரெக்டாக தான்டா ஓட்டுறேன். அது வந்து கண்ட்ரோல் சரியில்லை, மிஷின் சரியில்லை, நம்ம ஃபால்ட் இல்லை. மாப்பிள்ள, வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடலாமா? வாங்கலாம், கிரீட்டிங் கார்டு கொடுக்க ஆள் இல்லையே. ரைட்ரா. ஓகே சரி, நம்ம மறுபடியும் நம்மளுடைய ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். நம்ம எதுக்காக இங்கே வந்தோம்? சாப்பிட்றதுக்காக வந்தோம். ஆமாம். ஸோ மறுபடியும் இப்போ நம்ம மேலே அந்த கேஎஃப்சிக்கு வந்தாச்சு. வந்துட்டு இங்கே எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்ருவோம். ஒரு ரெண்டு டப்பா வாங்கியாச்சு. ரெண்டு டப்பாவில் எனக்கு பத்தும், உனக்கு வேணால் மறுபடியும் வாங்கிட்டு வந்துடு. சரி சரி, இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள். ஓகே கைஸ், இந்த மாலும் வந்து சுற்றி பார்த்தாச்சு, நம்ம காலும் வந்து போயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் நவீன். கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி பண்ணலைனா மறுபடியும் அதே சொல்கிறானே. ரத்தம் கக்கியா, என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்கன்னு.